பைத்தியத்தை கூட்டிகிட்டு எங்கடா தெரியுதா? கடைக்கு போயிட்டு வரேன். பார்த்து கூட்டி போ. தங்கச்சி, கொஞ்சமாவது குடும்பம், குட்டி, அத பத்தி நினைச்சு பாக்குறீங்களா? வீட்டு செலவுக்குன்னு வச்சிருந்த காசை கொண்டு போய் இந்த கர்மத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, எப்பதான் இந்த கர்மத்தை நீங்க விடுவீங்க? எவ்வளவு பிரச்சனை நடந்தும் இத விட்டுற மாதிரியே இல்ல நீங்க. நான் என்னதான் செய்வேன் உங்களை வச்சுக்கிட்டு? இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. இத மொத இத குடுக்க போறீங்களா இல்லையா? அப்ப ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, பத குடுத்து வீட்டுல இது இருந்துச்சுனா அறைய போறேன், பத குடு. ஒண்ணா என்னடி ஆச்சு? என்ன பாரு, ஏய் தங்கச்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடுறாரு. இவரால் தான் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுப்பாரு. இவர் ஓடட்டும், இப்போ இவர கதைக்கு வருவோம். சின்ன வயசில் வீட்டில் பெரியவங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்து நானும் பிடிச்சு பார்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன்னுக்காக வேண்டி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாகினேன். போதைக்கு அடிமையாகின பிறகு நம்மளை நல்லா போதையாக்கும்னு சொல்லி ஒரு போதை பொருளை தந்தான். அதுக்கப்புறம்தான் நான் இப்படி ஆயிட்டேன். அன்றாடம் இந்த போதை பொருளால் எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை, எத்தனையோ பேர் நோயாளி ஆகுறாங்க, எத்தனையோ இளைஞர்கள் நெறி தவறி போறாங்க. தனக்கு நடக்கிறப்ப வலிக்குது, எந்த ஒரு வேதனையும் தனக்கு நடக்கிறப்ப தான்
அதோட ஆழம் புரியும்.